గజాననం భూతగణాదిశే విదంగ విత్తజం భూత ప్రక్షాళ వక్షదు మా సుతం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదమంగజం వేల్ వేల్ మురుగ வெற்றவேல் முருகனுக்கு கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோலம் அப்படின்னா என்ன? கோலம்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. மண்டலம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், மனை வைக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போடுவாள். அதாவது ஒரு தெய்வத்தையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஒரு இடத்தில் குவிப்பதற்கு கோலம் அப்படின்னு பேர். அந்த கோலம் வீட்டு வாசலில் போடும்போது புள்ளி வச்சு அழகாக கோலம் போடுற வழக்கம் இருக்கும். அதுலேயும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறதுல பெரிய சயின்ஸ் இருக்குது. இந்த சிக்கலான கோலத்தை போடும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவா பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புள்ளி வைத்து கோலம் போடுற வழக்கங்கள் இருக்குது. சுழித்து கோலம் போடுற வழக்கங்கள் இருக்குது. இதை எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் போடுவாங்க. கார்த்தால நேரத்தை அல்லது சூரிய உதயத்துக்கு முன்னாடி போடுற வழக்கங்கள் உண்டு. இந்த கோலத்தில் நிறையா தேர் கோலம் இருக்குது, சங்கு கோலம் இருக்குது, சக்கர கோலம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா ஐஸ்வர்ய கோலம் இருந்துட்டுருக்கு, லக்ஷ்மி கோலம் இருந்துட்டுருக்கு, நிறைய கோலம் இருக்குது. சில பேர் சுவாமி படங்கள்லாம் வரைவா, அப்படி வரையப்படாது. பிள்ளையார் போடுறது இப்படிலாம் வரையப்படாது. ஏன்னா நிறையா பேர் கால் படும் இல்லையா, அதனால் அதை பார்த்துட்டு போடுறது நல்லது. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு கோலங்கள் கொண்டதாக அந்த காலத்தில் இருக்குது. ஒரு கோலத்தை பார்த்தாலே அந்த வீட்டில் என்ன விசேஷம் நடக்கிறதுங்கிறத பெரியவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னென்னா, அப்பேற்பட்ட விஷயங்கள் அந்த கோலத்தில் இருந்துட்டுருக்கு. வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹோமம் பண்ணுறோம். ஹோமம் பண்ண முடிஞ்ச உடனே ரெண்டு பேர்த்து உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுவாள். டெய்லி காலையில் சமையலறை பார்த்தில, அந்த சமையலறையில் ஒரு விளக்கேற்றி ஒரு கோலத்தை போட்டுக்கொண்டு தான் சமையலே ஆரம்பிப்பாள். ஏன், அடுப்பு வைப்பாள். அடுப்பு வைக்கிறதுக்கு கீழே கூட கோலம் போடுறது உண்டு. பால் காய்ச்சுவா. பால் காய்ச்சறது அன்னைக்கு மட்டும் கிடையாது, நித்தியம் அடுப்புக்கு கீழே கோலம் போடுற வழக்கங்கள் இன்னே வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஒரு படியில் அரிசி எடுத்து வச்சு அன்னபூர்ணி வச்சுருப்பா. அந்த அன்னபூர்ணிக்கு முன்னாடி ஒரு கோலத்தை போட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு தான் சமையலே பண்ணுற வழக்கங்கள் உண்டு. சாயந்தரம் சந்தி வேலையில் வெறும் விளக்கு கொண்டு போய் வச்சிட மாட்டாள். ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேலே தான் விளக்கு வைப்பாள். இந்த மாதிரி இந்த கோலம் அப்படிங்கிறது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் அப்படி கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேலே விளக்கு வைக்கிறது, மண வைக்கிறது, அந்த விசேஷமான நிகழ்ச்சியை அந்த கலசம் வைக்கிறது போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணுற ஏராளமான வழக்கம் இருக்குது. என் சுவாமி படம் கூட ஒரு கோலத்தை சுத்தம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம், கோலம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் சுவாமி படமே வைப்பாள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கோலமிட்டு மண்டலமிட்டு அதன் மேலே நம்ம சுவாமியுடைய காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அந்த இறைவன் ஓரிடத்தில் குவிக்கிறான். அந்த சுவாமிக்கு மந்திரங்கள் சொல்லும்போதே அந்த சுவாமியினுடைய பேர் சொல்லி மகா கணேஸ்வராய தியாயாமி ஆவாகயாமின்னு சொல்லி, ஆவாகனம்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்கோன்னு பேர். அந்த இடத்துல அவருக்கு கோலம் போட்டு, மனை போட்டு, மண்டலம் போட்டு மேலே உட்கார வைக்கும்பொழுது அந்த தெய்வத்தினுடைய பூர்ணாம்சம் அந்த இடத்துல நிறைஞ்சிடுது. நீங்கள் வேண்டும் வரத்தை அந்த இறைவன் கொடுக்குறார். ஒவ்வொரு கோலத்துக்கும் இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த யதார்த்த கோலத்தில் அவ்வளவு இறைவன் வீட்டிற்கா லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. எந்த ஒரு வீட்டில் கோலமிட்டு மனையிட்டு மண்டலமிட்டு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு பூர்ணமான அம்சங்கள் கிடைக்கிறது. நினச்ச காரியங்கள் பூரா வெற்றி அடைகிறது. இன்றைக்கி வீட்டில் போடக்கூடிய கோலம் அந்த கோலத்துண்டான அர்த்தம் மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா. இது யதார்த்தமாக நம்ம வீட்டில் செய்கிறது, ஆனால் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நம்ம புரிஞ்சு கொண்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.